அச்சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவை ஒழிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். கூர்மை கூட்டல் இயல் குட்டல் உகரம் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு பசு. பசு என்ற எழுத்திற்கு பசு பசு என்ற எழுத்தில் சு ஆறு கூசுடுதுபுரு ஆகிய ஆறு வல்லின உபரங்களில் ஒரு எழுத்து இறுதியாக வந்திருக்கிறது. அந்த எழுத்தை பிரித்துப்பட்டால் இச்சுக்குட்டல் ஊசு இச்சுக்குட்டல் ஊசு. இந்த இடத்தில் ஊ என்ற எழுத்திற்கு மாத்திரை குறையவில்லை, அதனால் பசு என்ற வார்த்தைக்கும் மாத்திரை குறையவில்லை. காற்று கூசுடுதுபுரு ஆகிய ஆறு வல்லின உபரங்களில் டூ என்ற எழுத்து இங்கு வந்துள்ளது. இந்த எழுத்தை பிரித்து பார்த்தால் இட்டு குட்டல் ஊ டூ. இந்த இடத்தில் ஊ என்ற எழுத்திற்கு மாத்திரை அரை மாத்திரையாக குறைந்துள்ளது. எனவே இந்த எழுத்திற்கும் மாத்திரை குறைந்து வருகின்றது. பசு 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 என்று முழுமையாக ஒழிக்கும். பாட்டு 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 என்று முழுமையாக ஒழிக்காது. பாட்டு பாட்டு என்று அரை மாத்திரை அளவே ஒழிக்கும். இந்த எழுத்துக்கள் ஆறு இடத்தில் அரை மாத்திரையாக ஒழிக்கும். அவள் நெடி தொடர் குற்றேர் உகரம், ஆயுத தொடர் குற்றேர் உகரம், உயிர் தொடர் குற்றேர் உகரம், வன் தொடர் குற்றேர் உகரம், மென்தொடர் குற்றேர் உகரம், இடைத்தொடர் குற்றேர் உகரம். இதை பற்றி இவர்கள் உங்களுக்கு விரிவாக சொல்வார்கள். நன்றி. அடுத்தது அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிஜா. நெடித்தொடர் குற்றேர் உகரம் என்பது கூசு டு து புரு ஆகிய ஆறு வல்லின குறுக்கங்களும் வல்லின உகரங்களில் ஏதேனும் ஒன்று ஒரு சொல்லின் இறுதியில் வந்தால் அதற்கு முன் நெடில் எழுத்து இருந்தால் அது நெடித்தொடர் குற்றேர் உகரம். எடுத்துக்காட்டு பாகு மாடு. இது வல்லின உகரங்கள் ஆறு வல்லினங்களில் ஒன்று. இதற்கு முன் நெடில் எழுத்து இருக்கிறது. இது நெடில் என்ன இருக்கு? நெடில் எழுத்து மா பா. ஆ ஓகே சரி. இன்னொரு பாயிண்ட் மேல பண்ணிருக்க அதுனது நெடில் தொடர் இரண்டு எழுத்துக்களில் மட்டுமே. ஆ இரண்டு எழுத்தாக மட்டுமே இந்த நெடித்தொடர் குற்றுகிறோம் வரும். சிறப்பு. ஆ கைத்தடுங்க. அடுத்தது ஏதேனும் ஒரு சொல்லின் இறுதியில் வந்து அதற்கு முன்னால் ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு இந்த ஒரு சொல்லின் இறுதியில் வல்லின உகரம் வந்திருக்கு, அதற்கு முன் ஆயுதம் எழுத்து வந்திருக்கு. எனவே இது ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். அருமை. அந்த ஒரு சொல்லின் கடைசியில் வல்லின உகரம் வந்து அதுக்கு முன்னால என்ன வரணும்? ஆதி எழுத்து வந்தால் அருமை. அங்க சொல்லி பார்க்கும் போது எப்படி சொல்லி பாருங்க, மாத்த குறையுமா? அஃது அந்த தூளுகிற உகரம் தன்னுடைய உகரத்தினுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கிறது. அருமை. கை தருங்க. அடுத்தது பேசுறப்பா. அருமை. கடைசியில் வந்து அதற்கு முன்னே ஒரு சொல்லின் கடைசியில் வந்து அதுக்கு முன்னே எடுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கும். உயிர்மை எழுத்தாக வந்தால் அது உயிர்தொடர் குற்றியல் உகரம். எது உயிர்மை எழுத்து? எங்க எது உயிர்மை எழுத்து? ராவை பிரிச்சு கேட்டேன். அந்த ஆ என்பது உயிர்தொடர் குற்றியல் உகரம். அந்த ஆ என்பது என்ன எழுத்து? குற்றியல் உகரம். அருமை. அரசு ஆறு வழி நபர்களில் ஒரு எழுத்து இங்கே வந்துள்ளது. கடைசியா வந்திருக்கு. ஒன்பது பிரிச்சியா இப்பு குடல். அந்த ஆ என்பது என்னன்னு சொன்னோம். எனவே அது உயிர் தொட கூட்டுகிறோம். நன்றி. கைத்தருங்க. அடுத்தது என் பெயர் டான்சி. வந்தோட குட்டியில பத்து கூற வந்தது. அருமை. சொல்லுங்க. வன் தொடர் குற்றியல் உகரம் ஒரு
நன்றி, மீண்டும் சந்திப்போம்.